ஆறு மாதங்களாக கேரள அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்த பிறகே பேபி அணையின் கீழே உள்ள மரங்களை தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முல்லை பெரியாறு அணையை வலுப்படுத்தும் வகையில் பேபி அணைக்கு கீழே உள்ள 15 மரங்களை வெட்ட அண்மையில் கேரள வனத்துறை தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளித்தது. இதற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அரசின் அனுமதியை பெறாமல் வனத்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக அனுமதி அளித்ததாக மரங்களை வெட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை கேரள அரசு ரத்து செய்தது. அதோடு அனுமதி அளித்ததற்கு காரணமான வன கண்காணிப்பாளர் தாமஸ் வென்னிஸையும் கேரள அரசு சஸ்பெண்ட் செய்தது. பேபி அணைக்கு கீழே உள்ள மரங்களை வெட்ட தமிழ்நாடு அரசுக்கு சட்டரீதியாக உரிமை இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையிலேயே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அம்மாநில தலைமை வன பாதுகாவலர் மற்றும் கண்காணிப்பாளர் தரப்பில் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வனத்துறை தன்னிச்சையாக இந்த முடிவை எடுக்கவில்லை என சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரி தாமஸ் வென்னிசன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக அரசு உயர் அதிகாரிகளுடன் 3 முறை கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் 6 மாதங்களாக ஆலோசித்த பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்த ஆதாரங்களை வைத்துள்ள அதிகாரி தன் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் IFS சங்கத்தினரும் அதிகாரிகள் மீதான நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் பினராகி விஜயனிடம் நேரில் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் பினராகி விஜயன் எந்த பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.